உடல் பருமனா, சுகர், பிபி தொந்தரவுகளா, கருப்பை பிரச்சனைகளா, மேலும் அனைத்து நோய்களும் இன்றி ஆனந்தமாக வாழ அற்புதமான அக்குபஞ்சர் பயிற்சி வகுப்புகள். ஒரு நாள் பயிற்சி, அடிப்படை பயிற்சி, டிப்ளமோ மற்றும் மாஸ்டர் டிப்ளமோ பயிற்சிகள் சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும். மேலும் இந்த தினமும் காலை 9 மணி முதல் இரவு 8 மணி வரை அக்குபஞ்சர் சிகிச்சைகளும் அளிக்கப்படுகிறது. தொடர்புக்கு ஹீலர் எம் கோமதி, MD அக்யு அவர்கள், கேலக்சி ஹெல்த் எஜுகேஷன், No. 60B1, செகண்ட் மூகாம்பிகை நகர், கணபதி, கோவை. முன்பதிவிற்கு 9788451549 மற்றும் 9698551126. வணக்கம். கேலக்சி ஹெல்த் எஜுகேஷனின் சார்பாக ஹீலர் எம் கோமதி, ஆரோக்கியமான ஆனந்தமான சமுதாயத்தை உருவாக்குவோம். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து பரவாயில்லைங்கிறதுனால அம்சலட்சுமி வந்துட்டு அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. அவங்களோட கருத்துக்களை கேட்போம். வணக்கம். வணக்கங்க. வெட்டிகோ ப்ராப்ளம் இருந்ததுங்க. சரி. சக்கரை வியாதி இருந்தது. சரி. எதுனாலும் நான் குனிமுத்தூர்ல இருந்து வரணுங்க. சரி. எப்பவும் வந்ததுமே எனக்கு அந்த சக்கரை வியாதி ஆகட்டும், வெட்டிகோ ப்ராப்ளம் ஆகட்டுங்க, உடனே எனக்கு சரியாயி அப்பவே எல்லாம் கிளீன் ஆயிரு மாதிரி ஒரு எனர்ஜி மாதிரி ஆயிருங்க. இப்போ வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்தால் எனக்கு சரியாகுதுங்க. வந்ததுமே எனக்கு எல்லாம் பளிச்சுன்னு சுத்தமாகி நல்லா நடையில எனக்கு ஸ்ட்ரென்த்து கொடுத்த மாதிரி இருக்கும். சரி. நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நல்லா இருக்கிற மாதிரி உணர்றேனுங்க. சரி, ரொம்ப நன்றி. சரி. நம்ம உடம்புலயே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அற்புதமான விஷயங்கள் நிறைய இருக்கு. உடம்புல வந்துட்டு நம்ம சக்தியை அதிகப்படுத்திக்கிறதுக்கெல்லாம் வந்து அக்கு புள்ளிகள் அப்படிங்கிறது இருக்கு. நம்ம பிறக்கும் போதே இருக்கும், நம்ம வாழ்நாள் ஃபுல்லா அந்த புள்ளிகள் இருக்கும். அப்ப இந்த புள்ளிகளை வந்து நம்ம தூண்டும் போது நம்மளுக்கு வந்து பிரபஞ்ச சக்தி வந்து கிடைக்கும். இந்த பிரபஞ்ச சக்தியை எடுத்து அக்கு புள்ளிகள் ஸ்டிமுலேட் ஆகிட்டு உள்ள இருக்கிற ஆர்கனை எல்லாம் வந்து அருமையா எனர்ஜி பண்ணும். உங்க ஹார்ட்லயோ கிட்னிலயோ எனர்ஜி இல்ல, சுகர் வந்துட்டு அதிகமா இருக்குது, இந்த மாதிரி எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் படிப்படியா அந்த பிரச்சனைகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். அது போக பாத்தீங்கன்னா டானிபிகேஷன் பாயிண்ட்ஸ் அப்படின்னு எல்லாம் இருக்குது. நமக்கு சக்தி தரும் புள்ளிகள் வந்து நம்ம உடம்புல நிறைய இருக்கு. ரொம்ப எனர்ஜி லோவா இருக்கு, உடம்பு சரியில்லாம நமக்கு வந்து ரொம்ப எனர்ஜி லோவா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றோம், தெம்பே இல்லாத மாதிரி இருக்கு, கண்ணெல்லாம் ஆந்து போற மாதிரி ஃபீல் பண்றீங்க அப்படின்னா அந்த டானிபிகேஷன் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம தரும்போது அருமையா உடம்பு வந்து எனர்ஜி ஆக ஆரம்பிக்கும். அவ்வளோ ஒரு அற்புதமான புள்ளிகள் எல்லாமே இருக்கு. அது போக நம்ம உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாம் சொல்லி தந்துட்டு இருக்கிறோம். எந்த உணவுகள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதுல சாறு, பசை, உறுதி, சுவை இந்த நாலுமே இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். இந்த மாதிரி இருக்கிற உணவுகள் தான் நமக்கு நல்ல சக்தியை கொடுக்கும். ஒரு பழமோ காயோ நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதுல வந்து நீர் சக்தி எல்லாமே இருக்கணும். ஒரு உலர்ந்த திராட்சை ஒன்றும் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஒரு பன்னீர் திராட்சையும் எடுத்து ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாறு இருக்கும், பசை இருக்கும், உறுதி இருக்கும், சுவை இருக்கும், இந்த நாலுமே இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் ரொம்ப நல்லது. அதே காஞ்சி போன திராட்சை பார்த்தோம்னா அதில் வந்துட்டு ரொம்ப லோவாக தான் எனர்ஜி இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு நல்ல நீர் சக்தி இருக்கிற காய்கறிகள், பழங்கள், எந்த ஒரு கீரை எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கிறத சேர்த்துக்கணும். அதே ஓஞ்சு போய் ரொம்ப காஞ்சி போனதெல்லாம் சேர்த்தணும் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு சக்தியுமே தராது. அதனால நல்ல சத்தான உணவுகளை சாப்பிடுங்க. அதோட நம்ம உடம்புலயே இருக்கிற இந்த மாதிரி அற்புதமான அக்குப்ரெஷர் புள்ளிகளை எல்லாம் நம்ம ஸ்டிமுலேட் பண்ணும்போது நோய்கள் வந்து அருமையா சரியாகும். நோய்களை பத்தி நம்ம கவலையே பட வேண்டியதில்லை, ஏன்னா அது நம்ம உடம்புல வர சின்ன சின்ன மாற்றங்கள் தான். அதனால வந்துட்டு நீங்க அதை பத்தி ரொம்ப கவலைப்பட வேண்டியதில்லை. நமக்கு சுகர் வந்துருச்சு, தலை சுத்தல் ரொம்ப இருக்கு, நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம். ஏன்னா சில ஒரு சில சத்துக்கள் அதிகமானாலும் நோய் வரும், ஒரு சத்து குறையும் போது நோய் வரும். அப்போ அதெல்லாம் பேலன்ஸ் பண்ற மாதிரியும் உடம்புல வந்து கழிவுகள் தேக்கம் அதிகமாகும் போதும் நமக்கு நோய்களா வெளிப்படுத்தும். அப்ப அதெல்லாம் பேலன்ஸ் பண்ற மாதிரி பண்ண ஆரம்பிச்சோம்னாலே இந்த அறிகுறிகள் வந்து மறைய ஆரம்பிச்சிடும். அதனால நீங்க எதை பத்தியும் கவலையே பட வேண்டியதில்லை. நோய்களை பத்தி பயந்தோம்னாலே நமக்கு வந்து பிரச்சனை அதிகமாக ஆரம்பிச்சிரும். அதனால நோய்களை பத்தி பயந்துக்க வேண்டாம். அருமை இந்த மாதிரி அற்புதமான விஷயங்கள் நம்ம உடம்புலயே இருக்குது, ஈஸியா சரிப்படுத்திக்கலாம்.
உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஏதாவது தேவைப்பட்டது அப்படின்னா எங்களோட கிளினிக் காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் ரெகுலராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு நாமே மருத்துவர் அப்படிங்கிற கான்செப்டில் அக்குபஞ்சர் கிளாஸஸ், யோகா கிளாஸஸ், ரெஹி கிளாஸஸ் எல்லாமே சொல்லி தந்துட்டுருக்குறோம். நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு நீங்களே பண்ணிக்கலாம், உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களையும் நோய்கள் இல்லாமல் பாதுகாத்துக்கலாம். பார்த்துட்ருக்குற வியூவர்ஸ் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லி தரப்போகிறேன். இந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் ரெகுலராக மசாஜ் பண்ணிங்கன்னா நமக்கு ரொம்ப டயர்ட் ஆகிறது, சுகர் இதெல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்நாள் அதிகரிக்கிறதுக்கும் இளமை அதிகரிக்கிறதுக்கும் இந்த புள்ளி வந்து உதவும். அந்த காலத்தில் முனிவர்கள் கமண்டலம் வச்சு உட்காந்துருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்டில் தான் வச்சு உட்காந்துருப்பாங்க. அந்த பாயிண்ட்டை வந்து நான் உங்களுக்கு ஸ்டிமுலேட் பண்ணி காமிக்கிறேன் எந்த இடத்துலன்ட்டு. நீங்கள் அதை பண்ணினீங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு எனர்ஜி வந்து அருமையாக அதிகமாகும். அந்த பாயிண்ட்டை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம மணிக்கட்டு ரேகை இருக்கும். அந்த மணிக்கட்டு ரேகையோட சென்டரில் இருந்து நம்மளோட ஆள்காட்டி விரல் முடிகிற அளவுக்கு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஆள்காட்டி விரலில் 2 ரேகை முடிகிற அளவுக்கு இந்த மாதிரி வச்சுக்கணும். இது வச்சிங்கன்னா இந்த இடத்துல P4 அதாவது பெரிகார்டியம் 4 அப்படிங்கிற ஒரு அக்கு பாயிண்ட் இருக்குது. இந்த பாயிண்ட் வந்து இருதய மேலுறையோட 4வது புள்ளி. இந்த பாயிண்ட்டை மசாஜ் பண்ணால் அருமையாக வந்துட்டு உங்களுக்கு டயர்டெல்லாம் இருக்கிறது, சுகர் இதெல்லாம் வந்து படிப்படியாக குறையும். வாழ்நாளை அதிகரிக்கும் புள்ளி, அதாவது லாங் லைஃப் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளோட இளமை அதிகரிக்கும். மண்ணீரலை வந்து எனர்ஜி பண்ணுற ஒரு அருமையான புள்ளி. ஸ்பிளீனில் வர்ற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி பண்ணும். மனம் கெட்டால் மண்ணீரல் கெடும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. அப்போது அதுவும் சரியாகும். அவ்வளோ ஒரு அற்புதமான புள்ளி இந்த P4. இந்த லொக்கேஷன் நான் மறுபடியும் காட்டுறேன், பார்த்துக்குங்க. நம்மளோட மணிக்கட்டு ரேகையோட சென்டர், சென்டர்லிருந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆள்காட்டி விரல் முடிகிற அளவுக்கு வச்சுக்கோங்க. யாருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறோமோ அவங்களோட அளவு எடுத்துக்கணும். ஆள்காட்டி விரலில் உங்களோட இண்டெக்ஸ் ஃபிங்கரில் வந்துட்டு இந்த 3 ரேகை முடிகிற அளவுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆள்காட்டி விரலில் 2 ரேகை முடிகிற அளவுக்கு வைக்கணும். மறுபடியும் 2 ரேகை மட்டும் முடிகிற அளவுக்கு வைக்கணும். மொத்தம் இந்த இடத்துல வச்சிங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு P4 இருக்குது. இதை வந்து ரெகுலராக உங்களோட ஆள்காட்டி விரலை வச்சு மெதுவாக மசாஜ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அருமையாக நோய்கள் வந்து படிப்படியாக சரியாக ஆரம்பிக்கும். மசாஜ் பண்ணி பாருங்கள். இந்த புள்ளிகளை தூண்டும் போது நமக்கு வந்துட்டு வெறும் வயிறாக இருக்கும்போது பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த புள்ளிகள் இடது கையில் இருக்குது, வலது கையில் இருக்குது. நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா 1 மணி நேரம் கழித்து பண்ணணும். அல்லது சாப்பிட்றதுக்கு முன்னாடி மார்னிங் வந்து ப்ரஷ் பண்ண உடனே கூட இந்த பாயிண்ட்களை வந்து ஸ்டிமுலேட் பண்ணிக்கலாம். அருமையாக உங்களுக்கு வந்து எனர்ஜி ஆகும். இதுவரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி கேலக்சி ஹெல்த் வீடியோஸ் அடுத்தடுத்து நிறைய வரும், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கிட்டீங்கன்னா அடுத்த வீடியோ போடும்போது காட்டும். தேங்க்யூ.